வவுனியாவில் ரெண்டு போலீசார் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது போலீசாருக்கும் அந்த கடையினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு என நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இதனை வேறு முறையில் சிங்கள மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு சிங்கள ஊடகங்கள் இதனை வேறு விதமாக பார்ப்பதாகவும் நாங்கள் அறிகின்றோம். ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய கொலையை திசை திருப்பும் முகமாக இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சிலருக்கு இதற்கு இடையில் ஏற்படக்கூடிய சொந்த பிரச்சனைகள் காரணமாக ஏற்படக்கூடிய தகராறுகளை அதனை ஒரு பல்கலைக்கழக மாணவர்களுடைய கொலைக்கு ஏதோ மறு தாக்குதல் என்ற வகையில் அதனை பிரச்சாரப்படுத்துவது பிழை, தவறு, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பது மாத்திரமல்லாமல் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கொலை சம்பந்தமான விசாரணைகள் என்பது எந்தவித காரணம் கொண்டும் திசை திருப்பப்படக்கூடாது என்பதை நாங்கள் காத்திரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் என்று நாங்கள் இந்த வருகின்ற 25ஆம் தேதி நாளை மறுதினம் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலை வரி தாக்குதலை கண்டித்து, அந்த கொலையை கண்டித்து, அரசாங்கத்தினுடைய அரச பயங்கரவாதத்தை கண்டித்து வடக்கு மாகாணம் முழுமையாக ஒரு கர்த்தாலை நடாத்துவதற்கும் பல கட்சிகள் எல்லோரும் இணைந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்பினை ஏற்று இந்த அரசாங்கத்தினுடைய மிக மோசமான இந்த கொலை கலாச்சாரத்தை நிறுத்துவதற்கு தமிழ் மக்கள் தமது முழுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த கர்த்தாலுக்கு வடக்கு மாகாணத்தில் உள்ள முழு வர்த்தகர்களும் பாடசாலைகள் ஏனைய பொது அமைப்புகள் சகலதம் முன்வந்து இதனை வெற்றியளிக்க செய்யுமாறு நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.